அன்பிற்கினியவர்களே, வணக்கம். நீங்கள் கேட்கவிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். மார்ச் மாதம் 16 தேதி செவ்வாய்க்கிழமை, தவக்காலத்தினுடைய 4 வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 1-3 முடிய, மீண்டுமாக 5-16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறாயா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை, நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்துக்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் என கருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் புரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம், பெத்சதா என்று சொல்லப்படுகிற அந்த குளத்தின் அருகிலே உடல் நலமற்றவர்கள், பல ஆண்டுகளாக உடல் நலமற்றவர்கள், பார்வையற்றவர்கள் அந்த இடத்திலே படுத்துக்கிருக்கிறார்கள். அந்த குளமானது கலங்குகிற பொழுது அதிலே முதலாவதாக இறங்குறவர்கள் குணம் பெறுகிறார்கள். இதுதான் அந்த இடத்திலே நடந்து வந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அப்பேற்பட்ட அந்த இடத்துக்கு இயேசு வருகிறார். அந்த இடத்திலே நிறைய நோயாளிகள் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கிறார். அவரிடத்திலே சென்று, நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று இயேசு கேட்கிறார். அவரும், என இந்த குளத்தில் இறக்கிவிட ஆட்கள் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இயேசு உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அந்த இடத்திலே அம்மனிதருக்கு கட்டளையிடுகிறார். அவரும் சுகம் பெற்று அந்த இடத்திலிருந்து எடுத்து நடக்கிறார். இந்த ஒரு நிகழ்ச்சியின் வழியாக நாம் பார்க்கிற பொழுது, யூதர்களுடைய நம்பிக்கையின்படி, அவர்களுடைய மரபுப்படி, ஒவ்வொரு நோயாளியுமே கடவுளுடைய சாபத்தை பெற்றவர்கள். பிறவியிலே ஊனமாயிருந்தவர்களும் சரி, அல்லது வாழ்நாளில் இடையில ஏதாவது ஒரு விபத்தோ ஆபத்தோ அல்லது ஏதாவது ஒரு புதுவிதமான நோய்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்களுடைய எண்ணம், இது கடவுளுடைய தண்டனை, இவன் பாவம் செய்திருக்கிறான், ஆகவே கடவுள் இவனுடைய பாவத்துக்கு தண்டனையாக இந்த நோயை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லிதான் அவர்கள் ஒவ்வொருவருமே நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அவைதான் பார்க்கிறோம், நோயாளிகளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், கடவுளுடைய சாபத்துக்குள்ளானவன், கடவுளுடைய தண்டனைக்குள்ளானவன், ஆகவே இவன் சமுதாயத்திலிருந்தே விலக்கி வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரையுமே அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்தார்கள். தொழுநோயாளியாக இருக்கட்டும், அல்லது இதுபோல முடக்குவாதமற்றவர்கள் என்று சொல்லி எல்லோரையுமே சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தார்கள்.
அப்பேற்பட்டவர்கள் ஒவ்வொருவருமே தங்களுடைய வாழ்க்கையில் இருந்த நோய்களை விட, தங்களிடத்தில் இருந்த அந்த பலவீனங்களை விட, அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒன்றே ஒன்று, கடவுள் எங்களை சபித்து விட்டார், கடவுளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்து விட்டோம், ஆகவே நீ எங்களுக்கு மீட்பில்லை என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவருமே தன்னுடைய வாழ்க்கையிலே நொந்து போய்த்தான். 30 ஆண்டுகள் 38 ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக அவர்கள் இப்பேற்பட்ட ஒரு முடக்குவாதமற்றவர்களாக, அந்த நோயிலேயே அவர்கள் பாதி நாட்கள் தன்னுடைய வாழ்க்கையை கடிக்கிறவர்களாக நிறைய பேர் இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நோயாளியை பார்த்து, இதைவிட கேடானது எதுவும் உமக்கு வராமல் இருக்க, இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி அவரை அந்த இடத்துல மன்னிக்கிறார். ஆகவே அவருக்கு நீ உன்னுடைய நோய் நீங்கியது என்று சொல்வதை விட உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் இருந்த நான் பாவம் செய்து விட்டேன், கடவுளுடைய சாபத்துக்குள்ளாகிவிட்டேன் என்கிற அந்த ஒரு மனவேதனையிலிருந்து இயேசு முதலிலே அவருக்கு விடுதலை கொடுக்கிறார். அதுக்கு பின்பாக அவருடைய நோயானது சுகப்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த இடத்திலே இயேசு அவர்கள் ஒவ்வொருவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை அந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை யூதர்களுடைய விசுவாசத்தின்படி அல்லது அவருடைய மரபுப்படி கடவுள் அவள் செய்த பாவங்களுக்கு தண்டனை கொடுப்பவராக இருப்பாரா? அதில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம், நம் மீது விட வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனையை அவர் தன்மேல், தன்னுடைய தோளின் மேல் அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லிதான் நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை தன் மீது சுமந்து கொள்ளுகிற அளவுக்கு, தன்னுடைய ஒரே பேரான மகனே இந்த உலகுக்கு கடவுள் அளிக்கிற அளவுக்கு அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால், நிச்சயமாக நானும் நீங்களும் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் மன்னிக்கப்படுகிறோம், மன்னிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் கடவுள் பாவிகளை உடைய பாவத்தை தான் அவர் வெறுக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்று, கடவுள் ஒருபோதும் நம்மை தண்டிக்கிற கடவுள் கிடையாது, மாறாக நம்மை மன்னிக்கிற கடவுள். அந்த மன்னிப்பை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் இந்த சிலுவை சாவின் வழியாக நம் ஒவ்வொருவருக்குமே மீட்பை அவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நானும் நீங்களும் யோசித்து பார்க்க வேண்டும், அப்பேற்பட்ட அந்த இறைவனுக்கு நானும் நீங்களும் என்ன கைமாறு செய்து கொண்டிருக்கிறோம், அல்லது நம் மீது விழ வேண்டிய அந்த பாவத்தினுடைய தண்டனையை தம்மேல் சுமந்து கொண்ட அந்த இறைவனுக்கு நானும் நீங்களும் எப்பேற்பட்டவர்களாக நாம் வாழ்ந்து நம்முடைய கைமாறை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அவகாலத்தில் யோசித்து பார்ப்போம். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக பலவீனங்கள் இருக்கும். எந்த ஒரு மனிதனும், எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிற மனிதனும், பலவீனங்கள் இல்லாத மனிதன், குறைகள் இல்லாத மனிதன் என்று சொல்லி யாரையுமே நாம் சொல்ல முடியாது. எல்லோரிடத்திலுமே குறைகள் இருக்கிறது. குறைகளும் பாவங்களும் வேண்டுமானால் வேறுபடலாம், ஆனால் பாவம் இல்லாத மனிதன், குறைகள் இல்லாத மனிதன் யாருமே இந்த உலகத்திலே இல்லை. ஆகவே நமக்காக நானும் நீங்களும் மீட்பு படைய வேண்டும், மன்னிப்படைய வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த சிலுவையின் வழியாக மன்னிப்பை கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய அன்பை இந்த தவக்காலத்திலே நாங்களும் நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். தவக்காலத்திலே நம்முடைய பாவங்களுக்காக நம் மீது விழ வேண்டிய அந்த தண்டனையை தன்மேல் சுமந்து கொண்ட அந்த இறைவனுக்கு நம்முடைய கைமாறாக என்னுடைய பலவீனத்தில் ஏதாவது ஒன்றை இந்த தவக்காலத்தினுடைய முடிவிலே நிச்சயமாக நான் விட்டு விடுவேன், அதுக்காக இந்த தவக்காலத்தில் என்னையே தயாரிப்பேன் என்று சொல்லி நானும் நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஆகவே அப்பேற்பட்ட அந்த ஒரு தீர்மானத்தை இந்த தவக்காலத்திலே நானும் நீங்களும் எடுக்க இறைவன் தொடர்ந்து இந்த நாளிலே நம்மளை அதிகமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்பு இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில பலவீனங்கள் உண்டு, என்னுடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனதையும், அதை ஏற்றுக்கொண்டு உம்முடைய அன்புக்கு பரிகாரமாக, உம்முடைய அன்புக்கு கைமாறாக என்னுடைய பலவீனத்தை ஆண்டவரே விட்டு விடக்கூடிய, அதிலிருந்து விலகி வாழக்கூடிய ஒரு ஆற்றலையும் வலிமையும் என்னுடைய தந்தரலும், என்னுடைய குடும்பங்களுக்கு தந்தரலும். ஆமேன்.